பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தமிழகத்துல அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. கள்ளக்குறிச்சியில ஜெயிக்க வேண்டியதா பல பேர் சொன்னாங்க, அதுவும் முடியல. மற்ற இடத்துலயும் ஜெயிக்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக களத்துல வந்து சரியா இறங்கி அவங்களுடைய வேலையை பார்க்கலையா என்பது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா இங்க திமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி அரச விமர்சனம் செய்யல. இங்க இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது நாடாளுமன்றத்துல போட்டியிடுற ராகுலையாவது அல்லது மோடியாவது விமர்சனம் செஞ்சிருக்கும். ஆனா இவர் அதை தவற விட்டுட்டு திமுக அரசையும் உதயநிதி ஸ்டாலினையும் இதே அவருடைய கவனம் முழுசாக இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா சில காமெடி ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ட்ரெய்லர் வந்து இங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் மாதிரி அந்த திசை பக்கம் திருப்பினதால திமுக அதை வந்து ஈஸியா கையாண்டுட்டாங்க. நாடாளுமன்றத்தை ஈஸியா அவங்களுடைய காயை நகர்த்திட்டாங்க. இது முறை வந்து எடப்பாடி அவர்களை வந்து சரியான முறையில மோடிய விமர்சனம் செய்திருந்தால் அவர் வந்து வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அப்படின்ற மக்களுடைய எண்ணங்கள், அதை வந்து பிஜேபி மேல் எங்களுடைய ஆதரவு இல்லை என்பதை எடப்பாடி அவர்கள் வந்து மக்களுக்கு தெளிவுபட அவருடைய கருத்தை பதிவு பண்ணல. அதனாலே அவர் இந்த முறை தோக்கடிக்கப்பட்டார். தமிழகத்துல பிஜேபி எதனால இன்னும் மக்களை வந்து வெறுக்கிறாங்க? தமிழகத்துல பிஜேபி அரச முழுமையா வெறுக்கிறது காரணம் என்னவா, இங்க வந்து மதவாதத்தை முழுசா ஏற்கப்படாது. ஏன்னா இங்க வந்து நட்பு ரீதியாகவும் இணக்கமான பேச்சும் இங்க வந்து பிரிவினை இல்லாத பேச்சும் நட்புணர்வான பேச்சும் மட்டுமே இந்த தமிழக மக்கள் விரும்புறாங்க. அதே மாதிரி இங்க வந்து கடவுளர்களாகவும் ஜாதிகளாகவும் மக்கள் பிரிந்திருந்தாலும் ஆனா பேசுற அரசியல் வந்து சேர்த்து பேசினா மட்டும்தான் இங்க வெற்றி பெறுவாங்க. அதே போல சூழல் இங்க நிலவுறதால இங்க வடநாட்டுல இருக்கிற சூழல் இங்க நிலவுன்றத அதே அரச பிஜேபி அரசு பின்பற்ற நினைச்சாங்க. அதனால படுதோல்வியை அவங்க போய் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன்ட்டு பல்வேறு விமர்சனங்களை தமிழகம் மீது வைக்கிறதாலே தமிழக மக்கள் பிஜேபி அரசை நம்புவதை தவிர்த்துக்கிட்டே வராங்க. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா நீங்க 6 சட்டமன்ற தொகுதியிலையும் போயிட்டு மக்களிடையே கோரிக்கைகளை கேட்டீங்க. எந்த மாதிரியான கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க? இது இதெல்லாம் நம்ம இப்ப மலையரசன் வெற்றி பெற்று வந்து எதிர்பார்க்கறாங்க மக்கள். கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளையும் மக்கள் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, தன்னுடைய ஓட்டு வங்கி நான் போடணும் அப்படின்னா எனக்கு என் பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போனா ஒவ்வொரு தொகுதியிலையும் பொதுவாக கள நிலவரம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கான ஒரு முயற்சியை ஏதாவது இந்த அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இங்க இளைஞர்கள் வந்து பல்வேறு விதமான பெரிய பெரிய சிட்டிகளுக்கு வேலைக்கு அதிகமாக போறாங்க, ஆனா வேலை வாய்ப்பை கட்டாயம் உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதே குறிப்பிடத்தக்கது இன்னொன்னு என்னன்னா ஏற்காடு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அந்த பகுதியிலே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வசதிகள், டாய்லெட் போறது கூட நம்மளே நிறைய டைம் போயிட்டு அங்க அவதிப்பட்டோம். ஏன்னா அங்க வந்து அந்த வசதி இல்லை, இங்க நீர் வரத்து எல்லா இடத்துக்கும் எளிதாக போயிட்டு வர மாதிரி உருவாக்கி தரல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதை சரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா மீண்டும் அடுத்த ஆட்சியில வந்து அவங்களுக்கே ஓட்டு வங்கி அதிகமாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இப்ப வெற்றி பெற்ற மலையரசன் அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கையை நாம கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம வெள்ளிமலையில இந்த பகுதியில வந்து பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், திட்டங்களை வகுக்கணும் அப்படின்பதை இந்த பெஸ்ட் ஆர்ட் மீடியா சேனல் சார்பாகவும் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விசிகே மற்றும் நாம் தமிழ்ல இருந்து மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காங்க அவங்க கட்சி. பாமக மாநில அந்தஸ்தை இழந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் பல்வேறு சிக்கலை சந்திச்சு அந்த சிக்கல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மக்கள் வந்து நாம் தமிழரை இளைஞர்கள் வெகுவாக நேசிக்கிறாங்க. நம்ம பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் வந்து நாம் தமிழர்களுக்கு கணிசமாக வாக்களிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த டைமுக்கு வந்து அந்தஸ்தை பெற்றதுக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய ஓட் பேங்கு 8% மேலே அதிகரிச்சிருக்கு. மக்கள் மத்தியிலே வெகுவாக வளர்ந்துக்கிட்டு வர ஒரு நாம் தமிழர் கட்சி, அது மட்டும் ஒரு குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய தமிழகத்தை மேலும் வளர்ச்சி பாதையில கொண்டு வருவாங்க, நம்புவாங்கன்னு மக்கள் வந்து நினைத்து கொண்டே வாக்களிக்கிறாங்க. அதை வந்து சீமான் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். விசிக தலைவர் அவர் மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காரு. இது மட்டும் ஏன் அப்படின்னு கேட்க போனா சமூக நீதி, ஒற்றுமை, இன்னைக்கு இந்திய கூட்டணி இருக்கிறது காரணமே ஆரம்ப கட்டத்திலே வந்து விசிக தலைவர் பேசினாரு. அவருடைய ஒவ்வொரு கொள்கையும் ஸ்பீச்சும் ஒற்றுமை வலிமையா இருக்கணும், அதுமில்லாத எல்லாத்துக்கும் இணக்கமா இருக்கணும் என்ற உறுதிமொழியோட பேசுறதால அவருக்கு இந்த மக்கள் வெகுவாக வாக்களிச்சு அவர் இந்த முறையும் வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்க. பிஎம்கே மறுபடியும் வீழ்ச்சி அடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனா இவருடைய பிஎம்கே சமூக நீதி பேசுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு வந்து மறுபடியும் பிஜேபி அரசுடைய பிம்பம் போலே பிரதிபலிக்கிறது. அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை உண்டாக்கி இருக்குது. அதனாலே அவருக்கு வந்து அந்தஸ்து இழுக்கிற அளவுக்கு ஓட்டு வங்கியை செலுத்தாம போனது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தேர்தல்.
இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு விதமான ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கு. மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கலைன்னா அந்த பிரதிபலிப்பு தோல்வியில் போய் முடியுன்றத விளக்கமாக அறிவுறுத்துகிற மாதிரி இந்த தேர்தலில் ஊடகங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. மக்களுடைய கருத்து, மக்கள் ஓட்டு வங்கி வந்து யாரை போடணுன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க, யாருக்கு போடக்கூடாதுன்றதுலையும் தெளிவாக இருக்கிறாங்க. பணம் கொடுத்தாலும் இங்கே வந்து மக்கள் வந்து ஓட்டு இவங்களுக்கு போடணுமா போடக்கூடாதுன்றதுலையும் தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு கருத்து போய் சேருன்னா ஓரளவுக்கு குறைந்தபட்சம் தார்மீக உரிமையோடு அந்த கருத்தை வந்து வெளியிடணும். பல்வேறு வித ஊடகங்களில் கூட பிஜேபி தன்னிச்சையாக ஜெயிக்கும் அப்படின்றத பல்வேறு பொய் கருத்துக்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய பின் விளைவுகள் வந்து இப்பொழுதைக்கு நம்ம பிரதிபலிச்சிருக்கு. மோடி அவர்கள் வெற்றியே பெற்றாலும் மக்களுடைய கணிசமான கருத்துக்களை கேட்காத ஊடகங்கள் பல்வேறு விதங்கள் ஊடகங்கள் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து இந்த முறை வந்து பலிக்கலை. அது வந்து ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுது. இந்த முறை வந்து மோடியே ஜெயித்தாலும் எந்த ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அதுக்கு பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பதற்கும் பதில் சொல்வதற்கும் இப்போ இங்கே இடம் மக்கள் வகுத்திருக்காங்க. இதுதான் மக்கள் ஜனநாயகம், இது போல தான் அரசாங்கம் இருக்கும் அப்படின்றத வந்து உறுதியாக இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்திருக்கு. இதை பொறுத்து இந்தமாரி பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு எப்போதுமே இந்த பெஸ்ட் ஆர்ட் மீடியா நேர்மையுடனும் உண்மையுடனும் எப்பொழுதுமே விளக்கி கொண்டே இருக்கும். உங்களுடன் பேசியதற்கு நான் ரொம்ப மற்றாட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊடகவியல் காணொலியில் தம்மை கேள்வி கேட்டதற்கு விக்ரம் அவர்களுக்கும் நன்றியும், பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்து பெஸ்ட் ஆர்ட் மீடியா சார்பாக நன்றிகளும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.